வணக்கம். வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக கௌரி. ராகப்பிரியா முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நாளை பொங்கல் திருநாள், தலைவர்கள் வாழ்த்து. திமுக மற்றும் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டம், ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினால் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பீட்டா அமைப்பு கோரிக்கை. தமிழ் அறிஞர்களுக்கு விருது, முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் பொங்கல் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வகுத்த வேளாண் திட்டங்களை அவரின் வழியில் செயல்படும் அரசு சீரிய முறையில் தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள பன்னீர்செல்வம், தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நலமும் வளமும் பொங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழர் திருநாளான தைப்பொங்கலை ஒட்டி திமுக செயல் தலைவர் மு. க. ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு பொங்கல் வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். அதில் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும் பொங்கல் நன்னாளே தமிழர் திருநாள், அந்த தை 1ஆம் நாளே தமிழர் புத்தாண்டு என குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், தமிழகம் இன்று வறட்சியின் பிடியில் சிக்கி ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்பட்டுள்ள இந்த நெருக்கடியான சூழலில் நமது போராட்டங்களுக்கான ஊக்கம் பெற பொங்கல் விழா கொண்டாட்டங்கள் தேவைப்படுகின்றன என்று கூறியுள்ளார். இனி திமுகவினர் அழைப்பிதழ்கள், சுவரொட்டிகள், பதாகைகள் அனைத்திலும் ஆங்கில தேதியுடன் திருவள்ளுவர் ஆண்டு, தமிழ் மாதம், நாள் ஆகியவை குறிப்பிட வேண்டும் என்று கூறியுள்ள மு. க. ஸ்டாலின் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகத் தமிழர்கள் அனைவரும் எழுச்சியுடனும் உற்சாகத்துடனும் உவகையுடனும் கொண்டாடி மகிழும் பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் உளமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை அதிமுக பொதுச்செயலர் சசிகலா தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை களைந்து சமத்துவமும் சகோதரத்துவமும் நிறைந்து பொங்கும் மகிழ்ச்சியை வெளிக்காட்டும் விதத்தில் விளைந்த பொருட்களை வைத்து பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி குரலிட்டு இறைவனையும் இயற்கையையும் வணங்கி கொண்டாடும் திருநாள் பொங்கல் திருநாள் என குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் அனைவரும் இன்புற்று கொண்டாடி மகிழ இன்முகம் என்றும் பூத்து குலுங்கிட பொங்கல் பரிசு தொகுப்பினை அரசு வழங்கி சிறப்பித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்காலிக தடைகள் எல்லாம் நீங்கி தமிழர்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் விரைவில் உருவாகும் என்று பொங்கலை ஒட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். பொங்கலை ஒட்டி வாழ்த்து செய்தி ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். உழவர்கள் தம் கடின உழைப்பால் விளைவித்த பொருட்களை இயற்கைக்கும் இறைவனுக்கும் படைத்துவிட்டு தம்முடன் சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கு மகிழ்வுடன் நன்றி கூறும் நன்னாளே பொங்கல் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், பிறருக்கு உணவு வழங்கிய பின்னரே தான் உண்ண நினைக்கும் விவசாய உழவு தொழிலே உலகில் உள்ள மற்ற தொழில்களை விட மிகவும் மேன்மையானதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது விவசாயிகளை வாட்டிக் கொண்டிருக்கும் வறட்சியின் பிடியிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது நம் அனைவரின் கடமையாகும் என்றும் அதற்கான நிரந்தர வழிமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழர்களின் பண்பாடு அடையாளமான ஜல்லிக்கட்டு விளையாட்டை நடத்த சட்டம் குறுக்கே நுழைந்து தடுக்கும் நிலையில் இந்த தற்காலிக தடைகள் எல்லாம் நீங்கி தமிழர்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கையுடன் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழக காங்கிரஸ் தலைவர் சு. திருநாவுக்கரசர், தேமுதிக தலைவர் விஜயகாந்த், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் J. K. வாசன், மதிமுக பொதுச் செயலர் வைகோ உட்பட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசு அவசர சட்டம் இயற்றாதது ஏன் என திமுக செயல் தலைவர் மு. க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த உரிய நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற மு. க. ஸ்டாலின், தமிழக எம்பிக்களை பிரதமர் மோடி சந்திக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். எத்தனையோ விவகாரங்களுக்காக அவசர சட்டம் இயற்றிய மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் இயற்றவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைக்கும் என மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருந்ததாக கூறிய ஸ்டாலின், ஆனால் உச்சநீதிமன்றம் கைவிரித்து விட்டதாகவும் தெரிவித்தார். போகி திருநாள் கொண்டாட்டத்தை ஒட்டி அதிகாலையிலே மக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். பழையன கழித்தல் புதியன புகுதல் என்ற மொழிக்கு ஏற்ப பழைய பொருட்களை போகியில் போட்டு எரித்துவிட்டு புதிய பொருட்களை வாங்கி வருவதுடன் போகி திருநாள். நேற்று நள்ளிரவு முதலே போகி திருநாளை ஒட்டி பல்வேறு பொருட்களை மக்கள் தீயிட்டு கொளுத்தினர். இன்று அதிகாலையிலே எழுந்து தங்களிடம் உள்ள பழைய பாய் துணிகள் என பல்வேறு பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். சிறுவர்கள் சிறு பறை கொட்டி குதூகலித்தனர். பழைய பொருட்களை எரித்ததால் பல பகுதிகளில் புகைமூட்டம் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தனர். இதனிடையே ரப்பர் பிளாஸ்டிக் பொருட்களை கொளுத்த வேண்டாம் என மாசு கட்டுப்பாட்டுத்துறை ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தது. தமிழகத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிறப்பிக்க வேண்டும் என்று பீட்டா அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு பீட்டா அமைப்பு கடிதம் எழுதியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை சுட்டிக்காட்டியுள்ள பீட்டா அமைப்பு, தடையை மீறி போட்டிகள் நடத்தப்பட்டால் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டாம் என்றும் அந்த கடிதத்தில் பீட்டா அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. இதேபோன்று தமிழக அரசின் தலைமைச் செயலர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு பீட்டா அமைப்பு சார்பாக எழுதப்பட்டிருக்கும் கடிதத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையை முறைப்படி அமல்படுத்த வேண்டும் என்றும், ஜல்லிக்கட்டு போட்டியை எந்த ஒரு வடிவத்திலும் அனுமதிக்க கூடாது என்றும் அந்த கடிதத்தில் பீட்டா மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய பெருமை சேர்த்தவர்களுக்கு தமிழக அரசு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் விருது உட்பட பல்வேறு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு விருது பெறுவோர்களது பெயர்களை முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். அதன்படி 2017ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை புலவர் ப. வீரமணியும், 2016ஆம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருதை பன்ரு டி. ச. ராமச்சந்திரனும் பெறவுள்ளனர். கடந்த ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருதை மருத்துவர் ரா. துரைசாமியும், பேரறிஞர் அண்ணா விருது கவிஞர் கூரம் மு. துரையும் பெற இருக்கின்றனர். அதுபோல பெருந்தலைவர் காமராசர் விருது நீலகண்டனுக்கும், மகாகவி பாரதியார் விருது பேராசிரியர் முனைவர் ச. கணபதி ராமனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிவேந்தர் பாரதிதாசன் விருதை கவிஞர் கோ. பாரதியும், தமிழ் தென்றல் திருவிக விருதை பேராசிரியர் மறைமலை இயக்குவனாரும் பெறுகின்றனர். அதுபோல முத்தமிழ் காவலர் கி. ஆ. பெ. விஸ்வநாதன் விருதை மீனாட்சி முருகரத்னம் பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விருது வழங்கும் விழா நாளை மறுநாள் 15ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற இருக்கிறது. விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் ₹1,00,000 காசோலையுடன் 1 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் விருதுக்கான தகுதி சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. ராணுவத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி புகார் கூற விரும்புவர்கள் தம்மிடம் நேரடியாக வந்து புகார் கூறலாம் என ராணுவ தளபதி விபின் ராவத் தெரிவித்துள்ளார். இந்திய எல்லைப்படை வீரர் தேஜ் பகதூர் யாதவ் என்பவர் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு சரிவர உணவு வழங்கப்படுவது இல்லை என குற்றம் சாட்டிய வெளியிட்ட வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை உருவாக்கியது. அதைத் தொடர்ந்து மேலும் சில வீரர்களும் ராணுவத்தில் நிலவும் குறைபாடுகள், உயர் அலுவலர்களின் அடக்குமுறைகள் பற்றிய வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்திய ராணுவ தளபதியாக பதவியேற்ற பின் முதன்முறையாக விபின் ராவத் தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வீரர்கள் அவர்களது புகார்களை தெரிவிக்க ராணுவ முகாம்களில் புகார் பெட்டிகள் வைக்கும் திட்டம் இருப்பதாக கூறிய அவர், வீரர்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டிய இடம் அதுதான் என்றும் சமூக வலைதளங்கள் இல்லை என்றும் கூறினார். இதனிடையே ராணுவ வீரர்கள் சமூக வலைதளங்களில் புகார் தெரிவிப்பது பற்றி மத்திய உள்துறை இணை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து தெரிவித்துள்ளார். ராணுவத்தினருக்கு என சில நடைமுறை சம்பிரதாயங்கள் வழிமுறைகள் உள்ளன, அதை மீறக்கூடாது என அவர் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நடந்த வண்ணமயமான 2வது பன்னாட்டு காற்றாடி திருவிழாவில் 17 நாடுகளைச் சேர்ந்த காற்றாடி கலைஞர்கள் பங்கேற்றனர். பல பல வண்ணங்களில் பல்வேறு அளவுகளில் வடிவங்களில் வானில் பறந்த காற்றாடிகள் பார்வையாளர்களின் மனங்களை கவர்ந்து இழுத்தன. இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 40 பேரும், உக்ரைன், ஆஸ்திரேலியா, பிரிட்டன் போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த 70 பேரும் பங்கேற்றனர். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடந்த இந்த காற்றாடி திருவிழாவை காண ஏராளமான பேர் வந்திருந்தனர். இந்த திருவிழாவுக்கு தெலுங்கானா அரசு அளித்த ஆதரவு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய வெளிநாட்டு காற்றாடி கலைஞர்கள் அடுத்த ஆண்டும் இந்த திருவிழாவில் பங்கேற்போம் என தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும், மத்திய அரசுக்கு தலைவர்கள் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஏறுதழுவுதல் என்ற பெயரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், துன்புறுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்க மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தன்னெழுச்சியாக நடைபெறும் போராட்டங்களில் ஈடுபடும் இளைஞர்கள், மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மீது தடியடி நடத்தப்படுவதையும் கைது செய்யப்படுவதையும் காவல்துறையினர் கைவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜி. கே. வாசன் கேட்டுக்கொண்டுள்ளார். தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டால் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிக்கும் என அதன் தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் இன்று காலை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தை வறட்சி மாநிலமாகவும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை அறிவித்ததற்காகவும் நன்றி தெரிவித்ததாக கூறினார். கடுமையான வறட்சியை சந்தித்துள்ள விவசாயிகளுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறிய அவர், இதுபோல் வேலையிழந்த விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜல்லிக்கட்டில் அரசியல் செய்கிறார் என கருணாஸ் எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். கொங்கு இளைஞர் பேரவை, மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி, முக்களத்தோர் புலிப்படை சார்பில் மதுரை பழங்காநத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தனியரசு, தமிமுன் அன்சாரி, கருணாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினர். மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் திருவிழாவின் போது நடத்தப்படும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஆதரவு அளிப்போம் என்றும் அவர்கள் கூறினர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திரளானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தக்கோரி பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் மதுரையில் கல்லூரி மாணவர்கள் இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தினர். மதுரை சட்டக் கல்லூரியிலிருந்து தொடங்கிய வாகன ஊர்வலம் அலங்காநல்லூர் வரை சென்றடைந்தது. 10 கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்ட ஊர்வலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி பெரம்பலூரில் மாணவர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கி பழைய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்த பேரணியில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தும் பீட்டா அமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பேரணியில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளிக்க வலியுறுத்தியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் வேலூரில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தலைமை அஞ்சலகம் அருகே திரளான மாணவர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மாணவர் கூட்டம் அதிகமானதை அடுத்து காவலர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் வேலூர் கோட்டை வரை பேரணியாக சென்ற மாணவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருச்சியில் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி காளைகளுடன் ஊர்வலமாக சென்ற 10 பேர் கைது செய்யப்பட்டதை அடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி சோமரசம்பேட்டையிலிருந்து ஜல்லிக்கட்டு காளைகளுடன் ஊர்வலமாக சென்ற சமூக நல பேரவையினருக்கு அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி போட்டிகளை நடத்த வலியுறுத்தி திரளான இளைஞர்கள் பேரணியாக சென்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட அவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு பேருந்து நிலையம் வரை சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழர்களின் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்று பேரணியின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்காததை கண்டித்து சேலம் பெருமாள் மலை அடிவார பகுதியில் 100க்கும் அதிகமான வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். சேலம் குரங்குச்சாவடி அருகே காளை மாட்டுடன் வீதி வீதியாக சென்ற மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு திரட்டினர். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுப்பதால் அடுத்த தலைமுறையினருக்கு ஜல்லிக்கட்டு என்பது பற்றி தெரியாமல் போய்விடும் என்று அப்போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஈரோட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரி நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணியில் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை பகுதியில் தொடங்கிய பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. அதேபோன்று மாடுகள் வளர்ப்போர் சங்கத்தினர் சார்பில் காங்கேயம் மாடுகளுடன் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்று ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் இளைஞர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேர்கோடு பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லா பந்தயம் ஆகியவற்றுக்கு எதிரான தடையை நீக்க கோரி கோவையில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி கோவையில் உள்ள எட்டிமடை பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் ரேக்லா பந்தயத்திற்கும் விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதற்கு முன்பாக இவ்விரு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேக்லா ஊர்வலம் நடத்த அவர்கள் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் ரேக்லா வீரர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தடையை மீறி பந்தயத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கிராமங்கள் வழியாக ரேக்லா ஊர்வலம் சென்றதை அடுத்து அப்பகுதி மக்கள் ஆரவாரம் செய்து உற்சாக வரவேற்பு வழங்கினர். மதுரை அருகே விளாங்குடி பகுதியில் தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போட்டி அமைப்பாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. விளாங்குடியை அடுத்த கரிசல்குளம் கிராம மக்கள் சார்பில் கண்மாய் கரையோரம் உள்ள பொட்டலில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. 20க்கும் அதிகமான ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு இந்த போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான தடை நீடிக்கும் நிலையில் போட்டிகள் நடத்தப்பட்டதை அடுத்து காவல்துறையினருக்கும் போட்டியை நடத்தியவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருப்பூரில் அடுத்தடுத்து எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து நேரிட்ட தீ விபத்தில் 36 வீடுகள் இடிந்து தரைமட்டமாகின. திருப்பூர் ராக்கியாபாளையம் அடுத்த பிரபு நகரில் 36 வீடுகள் தொகுப்பு வீடுகள் உள்ளன. இங்கு திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் பணிபுரியும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கியுள்ளனர். அங்குள்ள ஒரு வீட்டில் எரிவாயு கசிவினால் ஏற்பட்டு தீ மளமளவென மற்ற வீடுகளுக்கும் பரவியது. வீடுகளில் இருந்த எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதால் 36 வீடுகளும் இடிந்து தரைமட்டமாகின. சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் வடக்கு தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து தொடர்பாக திருப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொங்கல் திருநாளையொட்டி விற்பனை மந்தமாக இருப்பதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் பொங்கல் திருநாளுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடை வீதிகளில் காலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. எனினும் இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் கரும்பு மற்றும் மஞ்சள் சாகுபடி குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். கரும்பு மற்றும் மஞ்சள் விலை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2 மடங்கு உயர்ந்திருப்பதால் மக்கள் யாரும் வாங்க ஆர்வம் காட்டவில்லை என வணிகர்கள் கூறினர். இதனால் தாங்கள் மிகுந்த நஷ்டத்திற்கு ஆளானதாக சிலரை வணிகர்கள் கவலையுடன் குறிப்பிட்டனர். பொங்கல் திருநாள் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தென் தமிழகத்தில் முக்கிய மலர் சந்தைகளில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூ சந்தையில் வெளி மாநிலங்களிலிருந்து பூக்கள் வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இதுபோன்று இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் பூக்கள் அனுப்பப்படுகின்றன. இதனிடையே இங்கு நிலவி வரும் பனிப்பொழிவின் காரணமாக பூக்கள் வரத்து குறைந்துள்ளது. மேலும் பொங்கல் திருநாளின் போது காரணமாக மல்லிகை பூ 1600 ரூபாய்க்கும் பிச்சுப்பூ 1800 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 1800 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 750 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோன்று சம்பங்கி, ரோஜா, வாடாமல்லி போன்ற பூக்களும் விலையேற்றத்துடன் காணப்பட்டது. விழா காலத்தின் காரணமாக இந்த விலையானது மேலும் அதிகமாக வாய்ப்புள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் திருநாளுக்கான பொருட்களின் விற்பனை சென்னை கோயம்பேடு சந்தையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் திருநாளுக்கு முக்கியமான பொருட்களில் இடம்பெறும் கோயம்பேடு சந்தையில் கரும்பு வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் பொங்கல் அன்று பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களான மஞ்சள் கிழங்கு, மாவிலை தோரணம், பனை ஓலை தோரணம், தேங்காய், பழங்கள், பூக்கள், வாழை இலைகள் போன்ற பொருட்களின் விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து பொருட்களின் விலையும் பணத்தட்டுப்பாடு மற்றும் மற்ற காரணத்தினால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்தனர். விலை உயர்வு காரணமாக பொருட்களை வாங்குவது சிரமமாக இருப்பதாகவும் மக்கள் கூறினர். பாளையங்கோட்டை சந்தையில் பொங்கல் திருநாளை ஒட்டி காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை காய்கறிகள் சந்தையில் பொங்கல் திருநாளை ஒட்டி காலை முதலே மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்த ஆண்டு பருவமழை சரிவரை பெய்யாததால் காய்கறிகள் விளைச்சல் குறைவாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் காய்கறிகளின் விலை முன்பை விட அதிகரித்துள்ளதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மாநிலம் முழுவதும் நிலவும் வறட்சி மற்றும் பணத்தட்டுப்பாடு காரணமாக இந்த ஆண்டு பொங்கலை தாங்கள் மிகுந்த சிரமத்தோடு கொண்டாடி வருவதாக மக்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படுகரின மக்கள் கொண்டாடும் ஹெத்தை அம்மன் திருவிழாவில் பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கினர். நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகரின மக்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் ஹெத்தை அம்மன் திருவிழாவை கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருவிழா ஜெகதலா கிராமத்தில் உள்ள ஹெத்தை அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. ஹெத்தைக்காரர்கள் என்று அழைக்கப்படும் பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து காரக்குறை மடிமனைக்கு வந்தனர். தொடர்ந்து மடிமனையில் நடந்த சிறப்பு பூஜைக்கு பின்னர் கும்பம் எடுத்து வந்த பூசாரி உள்பட ஹெத்தைக்காரர்கள் 11 பேரும் குண்டம் இறங்கினர். விழாவில் கலந்து கொண்ட 15,000க்கும் அதிகமான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஈரோடு கஸ்தூரி அரங்கநாதர் திருக்கோவிலில் நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி நிறைவு நாள் நிகழ்ச்சியில் திரளாளர் கலந்து கொண்டு அரங்கநாதரை வழிபட்டனர். ஈரோடு கோட்டை பகுதியிலிருந்து அருள்மிகு கஸ்தூரி அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி மற்றும் திருக்கல்யாண உற்சவ ஆகிய வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான வைகுண்ட ஏகாதசி விழாவில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிலையில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரங்களும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. நிறைவு நாளான இன்று பெருமாள் மற்றும் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாண நிகழ்வில் கலந்து கொண்டு வழிபட்டால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் திரளானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். இரட்டை கேப்டன் முறை இந்தியாவிற்கு பொருந்தாது, முன்னாள் கேப்டன் தோனி கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஈகன் என்று பெயரிடப்பட்ட பனிப்புயல் ஜெர்மனி நாட்டை தாக்கியதில் வடக்கு ரைன் வெஸ்பாலியா மாகாணத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் இப்போதுதான் குளிர்காலம் தொடங்கியிருக்கிறது. அதன் முன்னோட்டமாக அந்த நாட்டை ஈகன் என்று பெயரிடப்பட்ட பனிப்புயல் தாக்கியது. பனிப்புயல் தாக்கியதில் சாலைகள் பனியால் நிறைந்தன. குறிப்பாக வடக்கு ரைன் வெஸ்பாலியா மாகாணத்தில் சாலைகளில் வெண்பனி குவிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் வரிசை வரிசையாக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவானது. அதுபோல ஜப்பானின் வடக்கு பகுதியில் வரலாறு காணாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு 2 மீட்டர் உயரத்திற்கு பனி குவிந்துள்ளது. யாமகட்டா பகுதியில் விடிய விடிய பெய்த மழையால் வீட்டுக்கூரைகள் அனைத்தும் பனி மூடி காணப்பட்டன. வீதிகளில் 2 மீட்டர் உயரத்திற்கு பனி குவிந்தது. இந்த பனியின் தாக்கம் தலைநகர் டோக்கியோ வரை ஏற்படலாம் எனவும் தட்பவெட்ப நிலை 0 டிகிரிக்கும் கீழே செல்லலாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி முதல் சுற்றில் செர்பிய வீரர் ஜோகோவிச் ஸ்பெயின் நாட்டின் வெஸ்டோவாயை மோத உள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி மெல்போர்ன் நகரில் 16ஆம் தேதி தொடங்க உள்ளது. எந்த வீரர் யாருடன் மோதுவது என்பதை முடிவு செய்யும் குலுக்கல் இன்று நடைபெற்றது. அதன்படி நடப்பு சாம்பியனும் உலகின் 2ஆம் நிலை வீரருமான நோவக் ஜோகோவிச் முதல் சுற்றில் ஸ்பெயினின் நாட்டின் வெர்டோஸ்கோவை மோத உள்ளார். வெர்டோஸ்கோ கடந்த ஆண்டு முதல் சுற்றில் சக நாட்டு வீரர் ரஃபேல் நடாலை வீழ்த்தி கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஜோகோவிச்சுக்கு கடும் சவாலாக விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல உலகின் முதல்நிலை வீரரான பிரிட்டனின் ஆண்டி முரே முதல் சுற்றில் உக்ரைன் வீரர் இலியா மார்ச்சென்கோவை சந்திக்கிறார். ஆஸ்திரேலிய ஓபனில் முறை இதுவரை 5 முறை இறுதிப் போட்டியில் சென்றும் 1 முறை கூட பட்டம் வென்றதில்லை. எனவே இந்த முறை பட்டம் வெல்ல முறை கடுமையாக போராடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரட்டை கேப்டன் முறை இந்தியாவிற்கு பொருந்தாது என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மகேந்திர சிங் தோனி அண்மையில் ஒருநாள் டி20 போட்டிகளுக்கான அணித்தலைவர் பதவியிலிருந்து விலகினார். அதன்பின் முதன்முறையாக புனேயில் இன்று அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விராட் கோலிக்கு வழிவிட சரியான நேரத்திற்காக நான் காத்திருந்தேன், அந்த தருணம் வந்ததால் பதவி விலகினேன் என்று கூறினார். டெஸ்ட் போட்டிகளுடன் ஒப்பிடும்போது 50 ஓவர் போட்டிகள் கொஞ்சம் எளிதானவை என்ற தோனி, ஒருவர் டெஸ்ட் அணிக்கும் மற்றவர் குறுகிய ஓவர் போட்டிகளுக்கும் தலைவராக இருக்கும் இரட்டை கேப்டன் முறை இந்தியாவிற்கு ஒத்து வராது எனவும் தெரிவித்தார். விக்கெட் கீப்பராக இருந்து அணியின் வெற்றிக்கு தொடர்ந்து பாடுபடுவேன், விராட் கோலிக்கு ஆலோசனைகளை வழங்குவேன் என்றும் தோனி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நாளை பொங்கல் திருநாள், தலைவர்கள் வாழ்த்து. திமுக மற்றும் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டம், ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினால் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பீட்டா அமைப்பு கோரிக்கை. தமிழ் அறிஞர்களுக்கு விருது, முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.